ஓகே நண்பா, ஸோ நடந்த ரெசல்மேனியா 39 கோடி அவுட்ஸ் வந்து தோத்தது சரிதான்ப்பா. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் ரீசென்ட்லி பிறந்த இதை வந்து நம்மளோட ஸ்டோன் கோல் ஸ்டீவ் வாஷ்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி, இதை பற்றி அவர் என்ன பேசினாரு நம்ம வந்து வீடியோ கூட டீட்டெயிலாக வந்து பேசுவோம். ஆல்சோ ஜான்ஸ்னா, ரேண்டி ஆர்டன், பிராக் லெஸ்னர், பட்டிஸ்டா, கண்டிப்பாக இந்த நாலு பேர் சொன்னோடனே உங்கள் மைண்டில் ஒரு பேர் வந்திருக்கும், OVW. ஸோ இது ரிலேட்டட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ நம்மளோட பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா 2021 சமர் சேமில் பார்த்து ஒரு நியூ லுக்கோட ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு, அண்ட் அதே லுக்கு தான் பார்த்தா அவர் வந்து கரண்ட்லி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ லுக்கோட கதை என்ன, அது பின்னாடி என்ன கதை, அது ரிலேட்டட் பண்ண ஸ்டோரி வந்துருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது, ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்காரு. ஸோ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ இந்த மாதிரி இன்னைக்கான லேட்டஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷான அப்டேட்லாம் வந்து தெரிய வந்துருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதாவது நம்மளோட சேனல் யாருனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி WWE-யோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஜான்ஸ் அண்ட் ரேண்டி ஆர்டன்லேருந்து. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா கிம் ஆர்டன், அதாவது ரேண்டி ஆர்டனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் வந்து அவ்வளோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை, அதாவது பார்த்தா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ வந்து வச்சுக்க மாட்டாங்க, அவ்வளோ க்ளோஸாக பார்த்தா நிறைய பேரை வந்து வச்சுக்க மாட்டாங்க, மிஞ்சி போனால் 4-5 பேர் வந்து வச்சுப்பாங்க க்ளோஸாக. அண்ட் அதில் தான் இருக்காரு நம்மளோட ஜான்ஸ்னா. ஸோ ஜான்ஸ்னா பார்த்தா ரேண்டி ஆர்டனோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காரு ரியல் லைஃப்லேயே. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்தா அவங்க வந்து அவங்கள போய் மீட் பண்ணுறது, ஜான்ஸ்னா போய் ரேண்டியை மீட் பண்ணுறது, இந்தமாரி இவங்க ரெண்டு பேர் பார்த்தா ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்காங்கன்னு வந்து கிம் ஆர்டன் வந்து ரீசென்ட்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது, ஏன்னா என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ வச்சுக்க மாட்டேன், எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்குன்னு பார்த்தா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டயே பார்த்தா க்ளோஸாக வந்து பேசுவேன். அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை பார்த்தா அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, என்கிட்ட இருக்கிற பர்சனலாக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நமக்குன்னு இருப்பாங்க, அண்ட் சில நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய் பாய் சாப்பிட்டியா அந்த மாதிரி தான் அப்படியே தான் வந்து தட்டி விடுறது. ஆனால் நமக்குன்னு ஒரு 4-5 ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா க்ளோஸாக. ஸோ இந்த மாதிரி ரேண்டி ஆர்டன் பார்த்தா க்ளோஸ் ஃப்ரெண்டில் வந்து ரியல் லைஃப்பில் ஜான்ஸ்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அண்ட் ரெண்டு பேர் பார்த்தா ரொம்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, நிறைய விஷயத்தை ரீச் பண்ணிப்பாங்கன்னு வந்து கிம் ஆர்டன் வந்து சொல்லியிருக்காங்க ரேண்டி ஆர்டன் பற்றி. அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ரியல் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் பத்தி. ஸோ நம்ம பார்த்துனருக்கு ரோமன் வந்து எல்லாருக்கிட்டே வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணுங்க, அக்னாலேஜ் மீ அக்னாலேஜ் மீ வந்து சொல்லியிருக்காரு. பட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்டர்நெட்ல. ஸோ WWE ஆன் BT ஸ்போர்ட் பார்த்தா ஒரு ட்வீட் வந்து போறாங்க, அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்லி ரோமன் ரிங்ஸ் ஃபுட் டிஸ்அக்ரி ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அது என்னன்னா, ஸோ ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யாரு ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, ஐ எம் நாட் அ நாஸ்டாலஜி ஆக்ட், ஐ எம் நாட் யுவர் சைல்ட்ஹுட் ஃபேண்டாஸ்டி அப்படின்னு வந்து ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து ராவில் வந்து சொல்லியிருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா BT ஸ்போர்ட் வந்து நம்மளோட ரோமனோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் பார்த்தீங்கன்னா ட்ரி ஸ்டேட்டஸோட ஒரு ஃபேனாக இருக்காங்க, அந்த மாதிரி பார்த்தீங்க ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரோமனால் வந்து இல்லைப்பண்ணா இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து BT ஸ்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க ட்ரி ஸ்டேட்டஸ். அண்ட் ட்ரி ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் ரோமன் ட்ரிங்ஸ் வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு ட்ரி ஸ்டேட்டஸ் ஒரு வகையில். அண்ட் நண்பா இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து நடந்த சம்மர் ஸ்லாம் 2021 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு, அப்போ வந்து ரோமன் வந்து ஜான்ஸன் அவர் தோக்க வச்சிருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு, அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், அதாவது நம்ம வந்து பழகியிருப்போம் பிராக்னாலே ஃபுல் சேவிங்கோட அண்ட் மண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் மட்டும் வந்து இருக்க முடியும். பட் அந்த லுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டோம், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டட் வந்து கதை என்ன, ஸோ கைஸ் ரீசென்ட்லி பார்த்தா பிராக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு பேக் ஸ்டைலில். ஸோ இது ரிலேட்டட் கதை என்னென்னு, ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ நான் வந்து என்னோட பியர்டை வந்து க்ரோ பண்ணியிருந்தேன், என்னோட முடியை வந்து வளர்த்து வச்சிருந்தேன் அந்த டைல வந்து சொல்லியிருக்காரு. தென் வந்து ஏன்னா என் பர்த்டே வந்து வர மாதிரி இருந்தது, அதனால வந்து நான் எல்லாம் க்ரோ பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து சம்மரில் வந்து ஃபோன் வந்து ரிங் ஆச்சு, அண்ட் ஃபோன் எடுக்கும்போது வின்ஸ் மெக்மேன் இருந்தால், அண்ட் வின்ஸ் மெக்மேன் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால், ஸோ நீ வந்து வேகாஸில் வரணும் அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து சொல்லியிருந்தேன் வின்ஸ் கிட்டே, சரி நான் வரேன், ஆனால் என்னோட பியர் அண்ட் ஹேர் கட்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு வின்ஸ் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாருன்னா, ஐ லவ் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து நடந்தது. ஸோ நம்மளோட பிராக் வந்து இந்த லுக் வந்ததுக்கு பின்னாடி காரணம் வந்து இதுதான், ஸோ அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதே கைஸ் உங்களுக்கு வந்து பிராக்கோட இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. பர்சனலி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா AEW வந்து ஒரு செக்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடம் கோலை வந்து அந்த இதில் வந்து ரிங்கில் வந்து கட்டி வச்சிருப்பாங்க, லாக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபான அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்துச்சு எனக்கு டாக்டர் ஏதோ ஒன்று. ஸோ அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பேஜ் வந்து அந்த கேண்டோ ஸ்டிக் வச்சு வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு வந்து மைண்டில்
சைடில் ஒரு பிக்சர் வந்திருக்கும். அண்ட் அது என்னென்னா நம்மளோட ரேண்டி ஆர்டன் வந்து ட்ரிபிள் எச் வந்து அந்த ரிங்கில் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த மூமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு வந்து நெட்டில் பேசினிருக்காங்க. ஆனால் சத்தியமாக அது வந்து ரேண்டி ஆர்டன் பண்ண லெவல்லலாம் கிடையாது, அவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ பை த வே இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கோடி ஓட்ஸ் பற்றி. ஸோ கோடி ஓட்ஸோட பிரதர் அதாவது டஸ்டின் ரோட்ஸ் பற்றி பேசியிருக்காரு கோடி ஓட்ஸோட இந்த கரண்ட்லி அவரோட டபுடி ரன்னு பற்றி. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து அவனை பார்த்தா கொஞ்சம் வந்து பொறாமையாக தான் இருக்குது. ஸோ அவன் வந்து இவ்வளோ நல்லா பண்ணுறான் அண்ட் நிறைய சான்சஸ் அவனுக்கு வந்து கச்சின்னு இருக்குது. அண்ட் அவனோட பொசிஷன் இப்போ வந்து நல்லாயிருக்கு, நல்லா ஹைப்பில் இருக்கான். அண்ட் அவனோட புக்கிங்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அவன் வந்து ரெஸல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்கல, ஆனால் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு சாம்பியன் ஆக தான் போகிறான். அதில் வந்து எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா லைக் வந்து என்னை விட இப்போ வந்து கொஞ்சம் மேலே இருக்கான், அதனால வந்து கொஞ்சம் ஜெலசியாக இருக்குது. ஸோ அதை ஜெலசி விட எனக்கு வந்து அவன் மேலே ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து சாம்பியன் ஆகலாம், நாங்கள் கண்டிப்பாக அவன் ஃபியூச்சரில் சாம்பியன் ஆவான்னு வந்து அவரோட பிரதர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். ஃபியூச்சரில் கண்டிப்பாக கோடி பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சாம்பியன் ஆக தான் போகிறாரு, பட் இப்போ இல்லை. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட டாப் சிக்லர் பற்றி. ஸோ ரீசன்ட்லி வந்து டாப் சிக்லர் வந்து ஒரு வகையில் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அண்ட் கார்னரை. ஸோ டாப் சிக்லர் வந்து கார்னர் கூட ரிசல்ட் மேனில் வந்து மேட்ச் பண்ணலான்னு இருக்காரு, அந்த மாதிரி பார்த்தா அவர் வந்து ரீசென்ட்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பாப்போ அடிக்கடி வந்து இப்போது கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூஇ நியூஸில் வந்து வந்துட்டே இருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து அவரை டபுள்யூஇயில் பார்ப்போமான்னு வந்து நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பை த வே டாப் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு ரீசெண்ட் டைமில். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜான்சினா, ரேண்டி ஆர்டன், பிராக் லெஸ்னர் அண்ட் நம்மளோட பட்டிஸ்டா பற்றி. ஸோ கண்டிப்பாக இவங்க பேர் சொன்னோன்னே உங்கள் மைண்டில் என்ன வந்திருக்கும், ஓவி டபுள்யூ வந்து வந்திருக்கும். ஸோ இவங்க நாலு பேரை வந்து தன்னோட இனிஷியல் ஸ்டார்டிங்கில் வந்து ஓவி டபுள்யூ கம்பெனியில் இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாலு பேர் எங்கேயோ இருக்காங்க. அதே ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு டிபேட் மாரி வந்து போயின்னு இருக்கு. ஸோ ரெசல்மே.கோ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நாலு பேரில் ஒருத்தனை தூக்கணும்னா நீங்கள் வந்து யாரை தூக்குவீங்கன்னு அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டிஸ்டாவை வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த நாலு பேரில் வந்து பட்டிஸ்டா சரியில்லை, இதில் ஒருத்தனை தூக்கணும்னா அதை வந்து பட்டிஸ்டாவை வந்து தூக்கியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து இந்த நாலு பேரில் யாருனா ஒருத்தனை தூக்கணும்னா அதை வந்து நீங்கள் யாரை தூக்குவீங்க, ஜான்சனாவா, ரேண்டி ஆர்டனா, பிராக்கா, இல்லை வந்து பட்டிஸ்டாவா, யாருன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போகிற பேக்லாஸ் பேப்பர் பற்றி. ஸோ வரப்போகிற பேக்லாஸ்க்கான டிக்கெட் செல்லிங் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் தெரிய வந்திருக்கும். ஸோ வரப்போகிற பேக்லாஸ் பேப்பரோட டிக்கெட் செல்லிங் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டே இல்லை, ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ வரப்போகிற பேக்லாஸில் பார்த்து நீங்கள் வந்து க்ரௌட் ஃபுல்லாக கஜ கஜின்னு வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பேக்லாஸ் வாஸ் ஃபுல் சோல்ட் அவுட். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் பற்றி. ஸோ ரீசென்ட்லி ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு ஸோ கோடி ஓட்ஸ் வந்து ரெசல்மே 39 ரோமன் கிட்ட தோத்தது வந்து ரைட்டு தான், அவன் வந்து ஜெயிச்சிடக்கூடாது, அதுதான் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்டோன் கோல் பார்த்தீங்கன்னா கோடி ஓட்ஸ் வந்து அந்த ஏடு விட்டு வந்தாங்க, தென் வந்து அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு, பட் அது மீறிய வந்து மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவரோட லெவல் வந்து வேறு லெவலில் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராட்டுறாரு கோடி ஓட்ஸ் பற்றி. ஆனால் ரெசல்மே 39 கோடி ஓட்ஸ் வந்து சாம்பியன் ஆகக்கூடாது, அவர் அவர் வந்து தோத்தது வந்து ரைட்டு, அது வந்து சரியான டிசிஷன் தான், ரோமன் கிட்ட வந்து அப்போ இருக்கிற டைட்டில் வந்து வாங்கக்கூடாது. ஸோ கோடி ஓட்ஸ் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு வந்து இது சரியான டைம் இல்லை அப்படின்னு வந்து ஸ்டோன் கோல் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பயே சொல்லியிருந்தேன். அண்ட் அதை சேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளோட ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா லைக் வந்து கோடி ஓட்ஸ் வந்து சாம்பியன் ஆகிறது பார்த்தீங்கன்னா லிட்டரலி அவர் வந்து டிசர்வ் பண்ணுறாரு. அண்ட் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைம் கூட இருந்தது, அவர் வந்து சாம்பியன் ஆகிருக்கலாம், அவர் வந்து தீத்தன் கூட பண்ணியிருக்கலாம், அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட ஹைப் இருந்தது. ஆனால் இது வந்து சரியான டைம் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தார். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமனோட டைட்டில் வந்து அவரோட இந்த டைட்டில் ரெயினில் வந்து யார் யார் தோற்றுருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட டைட்டில் வந்து எவ்வளோ லெஜெண்ட்ரியாக இருந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ரியான டைட்டில் ரெயினை வந்து கோடி ஓட்ஸ் வந்து உடனே அதாவது வந்தார் சில மந்த்ஸுக்குள்ளேயே அவர் வந்து டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு, ரோமனை தோக்காச்சிட்டாருன்னு அது வந்து எப்படி சொல்கிறது செட் ஆகாது, அது வந்து சரியான டைம் இல்லைன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்டை வந்து சொல்லியிருக்காரு. பை த வே இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து சொன்னது வந்து ரைட்டாக இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயே நீங்கள் வந்து என் கூட பர்சனலி வந்து பேச செய்யலாம். அண்ட் ஸோ சீ மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.